ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு அவரைக்காய் வைத்து ஒரு பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த டைப்பில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம், கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துன்னுருக்கேன். கொஞ்சம் நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் வரட்டும், நல்லா பொன்னிறமாக மாறட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ளெயின் சாம்பார் சாதம், சப்பாத்தி, ரோட்டி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த நீட்டை வாக்கில் நான் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது புழுகு ஏதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தனியாத்தூள் சேர்த்துன்னுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த மாதிரி காய் வந்து ஃபுல்லு ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது சூப்பராக அந்த மசாலாலாம் பிடிச்சி சீக்கிரம் வேகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் புழுகு ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப நம்ம தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா அவரைக்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு இந்த அளவுக்கு விட்டு நம்ம மிதமான தீயில் இதை வந்து இப்போ குக் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசம் சாதம் எல்லாத்துக்கும், தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங்.